ஹலோ எவ்ரிவன், தமிழ் பியூட்டி டிவி பார்த்துட்ருக்கிற எல்லாருக்குமே என்னோடய ஹார்ட்டி வெல்கம். நிறைய பேர் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் ரெக்வஸ்ட் பண்ண ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ, பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் நம்ம ஃபேஸ்லேருந்து போக்கி டார்க் சர்க்கிள்ஸை ரிமூவ் பண்ணி நம்ம ஃபேஸ்க்கு ஒரு நல்ல பிரைட்னஸ் கொடுக்குற டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் டைட்டிலேயே பார்த்துருப்பீங்க, சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ரெண்டு வகையான சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம ஃபேஸில் நிறைய சின்ன சின்ன போர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வெளியில் போயிட்டு வரப்போ பொல்யூஷனால் வர டஸ்ட் இல்லை எக்ஸஸ் ஆயில் டெட் செல்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற போர்ஸில் ஸ்டக் ஆகும். ஸோ இதுவே பிம்பிள்ஸ் வர்றதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்குது. எந்த ஒரு சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம ஃபேஸ்க்கு ஸ்டீமிங் பண்ணுறது நல்லது. ஸ்டீமிங்னா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க, அதில் டவலை நல்லா முக்கிடுங்க. முக்கிட்டு பிழிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் நல்லா டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணுறப்போ மெயினாக உங்கள் நோஸ் எட்ஜஸ்லையும் கன்னத்துலேயும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டீமிங் பண்ணுறப்போ உங்கள் ஃபேஸில் இருக்கிற போர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுவே பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீட்லேயே தயார் பண்ணுற சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் பற்றி பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் நல்லா தண்ணியை சுட வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் பால் எடுத்துக்கோங்க. இப்போ நான் செய்கிற மாதிரியே தண்ணி மேலே வச்சு சுட வச்சுக்கோங்க. பால் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் ஜெலட்டின் பவுடரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜெலட்டின் பவுடர் இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது தான். ஸோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட்டி ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம சார்கோல் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் மிஸ் நேச்சுரல் ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இந்த பதம் வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. கொஞ்சமாக ஆறினதும் இதை முகத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ், நம்மளால் மாஸ்க் செஞ்சு போட முடியாது, வேறு ஏதாவது ஈஸியாக வழி இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான அடுத்த மெத்தட் இதோ. மார்க்கெட்டில் நிறைய சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ என் கையில் EXX-ஓட சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் இருக்குது. ஸோ நீங்கள் இது கூட வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் கொஞ்சமாக டியூப்லேருந்து எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஈவனாக ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமாக நோஸ் எட்ஜஸ்க்கும் சின்னுக்கும் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே காய விட்டுருங்க. ஒரு 15-20 minutes ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக ஃபீல் பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் உங்கள் ஃபேஸில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை ஈஸியாக போக்கிடும். அதுவும் இல்லாமல் உங்கள் பாடியில் எக்ஸஸாக ஆயில் சீக்ரெட் ஆச்சுன்னா அதையும் கண்ட்ரோல் பண்ணும். உங்கள் ஃபேஸ்க்கு ஒரு நல்ல பிரைட்னஸையும் கொடுத்துரும். லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேருமே இந்த EXX-ஓட சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். அதுவும் முக்கியமாக ஜென்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் ஹைப்ரோஸும் சரி மீசை தாடி இது எதுவுமே படாமல் பார்த்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் பீல் பண்ணுறப்போ உங்களுக்கு அவ்வளோ வலி இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லது. கடைசியாக ஓப்பனில் இருக்கிற போர்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்கிறேன். ஒரு க்ளீன் கிளாத் எடுத்துக்கோங்க. இதில் 2-3 ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கோங்க. ஃபேஸில் இப்போ நான் பண்ணுற மாதிரி டேப் பண்ணால் போதும். நீங்கள் இப்படி பண்ணிட்டு வரும்போது ஓப்பனில் இருக்கிற போர்ஸ் க்ளோஸ் ஆகிடும். இந்த வீடியோவில் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் டெட் செல்ஸ் எக்ஸஸ் ஆயில் சீக்ரேஷன் இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகி உங்கள் ஃபேஸில் ஒரு நல்ல பிரைட்னஸ் இருக்கும். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள், நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். மேலும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸுடன் உங்களை சந்திக்கிறேன். அன்புடன், ஆஃபியா.